பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் யாழ்ப்பாணத்தில் அடுப்பு கட்டிகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது. தமிழர் திருநாளான பொங்கலன்று பெண்கள் வீட்டின் முன்பு பொங்கலிடுவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் ஆனைப்பந்தி பகுதியில் முன்கட்டமைக்கப்பட்ட அலங்கார பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிலையத்தில் இவ்வாறான பொங்கல் அடுப்புகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வணக்கம். நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கேன். எனது பேர் வந்து கனகலிங்கன் சந்திரகுமார். நாங்கள் வந்து இந்த யாட்டில் தான் ஒரு 15 வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து போய் சேரணுங்கிறக்காண்டி நாங்கள் இந்த பொங்கல் அடுப்பு தான் இப்போ மெயினாக செய்து கொண்டிருக்கிறோம். தை மாதம் வந்து பொங்கல் வந்து பொங்கல் பண்டிகை வருகின்றபடியாக மக்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு அன்றாட தேவைக்குரிய விஷயமாக ஏற்படுகின்ற காரணத்தால் நாங்கள் இந்த பொங்கல் அடுப்பை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் அடுப்பு வந்து நிறம் பூசப்பட்டுள்ள என்ன காரணம்னு சொன்னால் மக்களுக்கு அதை பிடிக்குமென்றதுக்காண்டி நாங்கள் வண்ணங்களை பூசி வச்சுருக்கின்றோம். இது வந்து என்னென்னு சொன்னால் இது செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இதுக்குரிய ஒரு மோல்ட் ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் மெயினாக வந்து சிமெண்ட் எடுத்துக்குவோம், செகண்ட் வந்து மணல் எடுத்துக்குவோம், மூணாவது வந்து சல்லி. இதை மூணையுமே மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த அடுப்பை செய்கிறோம். இதுக்கு வந்து பெருசாக எங்களுக்கு செலவு போக சான்ஸ் இல்லை, அதனால் மக்களுக்கும் ஒரு சீப்பாக தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மாதங்களில் தை மாதம் மிக அற்பமான மாதம். இந்த தை பிறப்பு தினத்தை பொங்கல் என்று அருமையாக கொண்டாடி வருகின்றனர். என்னதான் கேஸ் சிலிண்டர் எல்லாம் வந்துவிட்டாலும் கூட பொங்கல் நன்னாளில் புதிய மட்பானையும் அடுப்புமாக வைத்து பொங்கலிடுவதே தமிழர்களின் பாரம்பரியம். அதுவே இந்த பண்டிகையின் தாத்பரியம். என்னுடைய பேர் வந்து தயேந்திரன். நான் 96லேருந்து வேலை செய்கிறேன் இங்கிருந்து. அதனால் எத்தனை பூச்சாடிகள் அதுகளிலிருந்து நாங்கள் செய்து கொண்டோம் வாரம். அடுத்தது பொங்கல் காலம் வேறு நேரங்களில் ஒரு சீசனுக்கு நாங்கள் வேலை செய்து கொண்டு வாரம். இந்த அடுப்புகளை வந்து அந்த அளவுக்கு நாங்கள் மருந்த குடங்கள் அதுகளெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வாரம். நாங்கள் நான் எத்தனை வருஷமாக இங்கே தனகாலமாக தான் நான் இங்கே நிற்கிறேன். நான் இந்த இடத்த அது இன்னும் சில பல இதுகளங்கள் நாங்கள் கண்டுபிடிக்க தான் வாரம். என்ன மாதிரி செய்யலாம், இது இதை விட இன்னொரு மாற்றங்களை செய்யலாம் என்று நாங்கள் எதிர்பார்த்து வாரம். நாங்கள் இது மட்டுமல்ல முயற்சி சில பல இதுகளை நாங்கள் அலங்கரித்து செய்து கொண்டு வாரம். நாங்கள் நாகரிக மாற்றத்தினால் பித்தளை சில்வர் பாத்திரங்களில் படிப்படியாக மாறி தற்பொழுது குக்கரில் பொங்கல் வைக்கும் நிலைக்கு நகர்ப்புற தமிழர்கள் வந்துவிட்டாலும் பல ஆயிரம் கிராமப்புற மக்கள் மட்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடுவதையே வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆகவே பொங்கலிற்கென விசேடமாக தயாரிக்கப்பட்ட இவ்வகையான அடுப்புகள் மக்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சமாகும்.